பாலிமரை தொழிலாளர்கள் நல வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பனைமரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பனைமரங்களை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருடைய அனுமதி வாங்கி வெட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மீறியும் பல பனைமரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வருகின்ற சட்டப்பேரவையிலே நடைபெறுகின்ற சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை நிறைவேற்றி நிரந்தரமாக தமிழகத்தில் இருக்கின்ற பனைமரங்களை வெட்டக்கூடாது என்று சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் கற்பட்டி பதநீரிலே பதநீர் இறக்கின்ற பொழுது அங்கே சர்க்கரையை கலந்து கற்பட்டிகளில் கலப்படம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் முழு ஆதரவு தர இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி நேற்றைய தினம் கோவையிலே பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 40-க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த 40-க்கு 40 வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை நேற்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நிலைப்பாடு வந்து மக்களுடைய நிலைப்பாடு. மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை தான் இப்போது நேற்றைய தினம் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த அரசு உதவி செய்யும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அது வந்து தீர்மானம் எப்படி கவர்மெண்ட் சொன்னது எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. எங்களுடைய கருத்துக்களும் மக்களுக்காக நம்ம பாடுபடுவோம். மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை தான் செய்வோம். அங்குள்ள மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுக்கு நாங்கள் துணை இருப்போம். பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. நம்மளுடைய தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் அமைதல் காக்கும்படி நடக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். சரியான நேரத்திலே சரியாக முடிக்கப்படும். ஆகையால் நீங்கள் இருக்கையில் அமரும் போது கொஞ்சம் நீங்கள் அமைதல் காத்திருப்பீர்கள். மற்ற மாநில நிர்வாகிகள் பேச வேண்டியது இருக்கிறது. அவர்கள் பேச அவர்கள் தலைவருடைய தலைமை வரை இருக்கிறது. அதை முடித்த பிறகு உங்களுக்கு விருந்தும் இருக்கிறது என்பதை அன்பாக நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய இப்படி தோற்பினும் எப்படி வெல்லும் என்கிறதுக்கு ஏற்ப என்றென்றைக்கும் இளைஞராய் இளைஞரணி செயலாளராக சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய ஒரு தூணாக நின்று கொண்டிருக்கிற இளைஞரனுடைய